ஓம் நமோ நாராயணாய, ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் யோகானந்த் பேசுகிறேன். நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட ஆகப்போகுது. அக்குப்ரெஷரில் சுய சிகிச்சை முறைகளில் நம்ம ஒரு கோர்ஸ் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னிலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனால கொஞ்சம் தொடர்ந்து என்னால் வீடியோஸ் போட முடியல. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்கள் சஜஷன் பாக்ஸ், அதாவது கமெண்ட் பாக்ஸில் போடலாம். கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். நம்ம இன்றைக்கி என்ன புள்ளி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திலர்த்த காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். திலர்த்த காலம் ஒரு முக்கியமான வர்ம புள்ளி. வர்ம 108 வர்ம புள்ளிகளில் முக்கியமான புள்ளி. திலர்த்த காலம் இரண்டு புருவத்துக்கு மத்தியில் இந்த திலகம் இடும், சந்தனம் நம்ம குங்குமம்லாம் வைக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இதனால் நிறைய பயன்கள் இருக்குது. இந்த திலர்த்த காலத்தை இயக்கிறனால நிறைய பயன்கள் இருக்குது. இந்த திலர்த்த காலத்தை நம்ம இயக்குவதன் மூலமாக பிட்யூட்ரி சுரப்பி தூண்டப்படுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிட்யூட்ரி சுரப்பி தான் எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம பொதுவாக வர்ம சிகிச்சை, சித்தவர்ம சிகிச்சை செய்கிறப்போ இந்த திலர்த்த காலத்தை நம்ம தூண்டுறதன் மூலமாக ஒரு நோயை குணப்படுத்துதலில் நமக்கு கூடிய விரைவில் அதோட பலன் கிடைக்கும். இந்த புள்ளி இரண்டு புருவத்துக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. கட்டவரில் கொண்டு மிதமான அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி தூக்கி விடுவதன் மூலமாக இதை தூண்டலாம். இல்லை நடுவிரலில் வச்சு பட்டம் படாமல் வைக்கலாம். மோதிரவிரலையும் பட்டும் படாமல் அந்த புள்ளிக்கு நேராக வைக்கும் பொழுதும் இந்த புள்ளி தூண்டப்படுது. சரி, நம்ம இந்த புள்ளியை தூண்டுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லோரும் மனசுலையுமே எழும். இந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக நம்மளோட மனம் ஒருமைப்பாடு அடையும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி குறையும், தூக்கமின்மை சரியாகும். இந்த புள்ளியை தினமும் தூண்டிட்டு வர்றதன் மூலமாக நம்மளோட ஆன்மீக சிந்தனை அதிகமாகும், நம்மளோட மன ஒருமைப்பாடும் அதிகமாகும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் இது போன்று திலகமிடுதல், அதாவது நாமம் போடுறதோ இல்லை விபூதி வைக்கிறதோ இல்லை சந்தனம் வைத்தல், இது போன்ற விஷயங்களை பண்ணி அந்த புள்ளியை தூண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் அது பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அதனால் தினமும் இந்த புள்ளியை கட்டவரலை கொண்டு இந்த இடத்துல மிதமான அழுத்தம் கொடுத்து 30 வினாடிகள் கொடுத்து தூண்டி வர்றதன் மூலமாக தலைவலி சரியாகும், மன ஒருமைப்பாடு உண்டாகும், ஆன்மீக வளர்ச்சி அடையும், மன அமைதி அடையும், தூக்கத்தையும் இந்த புள்ளி தோன்றதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம திலர்த்த காலத்தை பற்றி பார்த்தோம். வரும் வகுப்புகளில் மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ புதுசாக ஹெல்த் டிப்ஸ் 365 கூடிய சீக்கிரமாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் தினமும் ஒரு நோய்க்கு உண்டான தீர்வுகளை நம்ம பார்க்கலாம். அது வர்மமாகவும் இருக்கலாம், இல்லை அக்குப்ரெஷர் அக்குபஞ்சராக இருக்கலாம், இல்லை மூலிகை மருத்துவமாக இருக்கலாம். போன்ற ஒரு ஹெல்த் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பெல் பட்டன் மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸு உங்களுக்கு அப்டேஷன் கரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.